ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர்னாவே பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரொம்பவே ஸ்பெஷல், நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மாம்பழம் ஐஸ்கிரீம் கூடவே பார்த்தீங்கன்னா மாம்பழம் மில்க்ஷேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே கம்மியானது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 லிட்டர் பால் வந்து பாயில் பண்ணிக்கலாம், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து பாலை வந்து பாயில் பண்ண போகிறோம். நல்லா திக்காகிற வரி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து அப்படியே ஆற விட்டுற வேண்டியதான். பால் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு, அதே மாதிரி குங்குமம் போகிற கலரும் கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ண போகிறோம். எந்த விப்பிங் க்ரீமும் நான் யூஸ் பண்ணல, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 6 hours போல் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி வெளியில் வச்சுட்டேன். வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பீட்டர் வச்சு நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக ஃப்ளஃபியாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 2 tbsp அளவுக்கு மில்க்மெய்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க்மெய்ட் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணது பிறகு இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மில்க்மெய்டும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் மாம்பழம், அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருந்துச்சு, அதோடய டேஸ்ட்டும் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. மாம்பழம் கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலோட இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். தோல் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பூனால் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடலாம். எல்லா பல்ப்பையும் எடுத்துகிட்டு நான் பிளெண்டரில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ண க்ரீமோடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அப்படியே ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோடய லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சீங்க அப்படின்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டே போயிடும். அதுக்காக லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணால் தான் நல்லது. அடுத்தது இது ஃப்ரீஸ் ஆகிற சமயத்தில் இன்றைக்கே நம்ம மில்க்ஷேக் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பாலும் அப்புறம் மாம்பழம் ஆட் பண்ணிவிட்டு மில்க்ஷேக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க்ஷேக்கையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் இருந்துச்சு, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இதை குடிப்பாங்க. ஸோ நம்மளோட மாம்பழம் மில்க்ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாம்பழம் ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்தப்போ. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கூப்பை யூஸ் பண்ணி நான் எடுத்தேன். எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்துச்சு, அதோட டெக்ஸ்சர் செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. கடைசியாக இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன மாம்பழத்தை அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட மாம்பழம் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருந்துச்சு, அதே மாதிரி பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. சில் சில் நம்மளோட மாம்பழம் ஐஸ்கிரீம் பூரா ரெடி. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து நல்லா க்ரீமியாக இருந்துச்சு, அதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.